Hi friends, welcome back to my channel, Jimmy Tamil Channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஹெர்பல் டூத் பவுடர் எப்படி ரெடி பண்றது, நம்ம வீட்ல இருக்க பொருள் வச்சு நம்ம வீட்லயே எப்படி ஹெர்பல் டூத் பவுடர் ரெடி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஃபுல்லா வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு என்னென்ன நம்ம சேர்த்து அரைக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் காமிக்கிறேன். என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்றத பார்க்கலாம். இந்த டிஐஒய் டூத் பவுடர் வந்து டெய்லி ஒருவேளை நைட் மட்டும் ஒருவேளை கண்டினியூஸாக நம்ம விளக்கிட்டு வந்தோன்னா ஷியூராக சொல்கிறேன், சுத்தமாக பல்லு வலி இருக்காது. ஒரு சிலருக்கு இந்த வின்டர் சீசனில் அதிகமாக பல்லு வலிக்கும், அந்த பல்லு வலி வந்து ஷியூராக கம்மியாயிடும். நான் எப்படி இவ்வளோ ஷியூராக சொல்கிறேன்னா, எங்கள் அம்மாவுக்கு வந்து அடிக்கடி பல்லு வலி வந்துடும், அதுவும் வின்டர் சீசன்னால் அதிகமாக பல்லு வலி வந்துடும். ஒரு 2 இயர்ஸாக நாங்கள் இந்த டூத் பவுடர் வீட்லேயே ரெடி பண்ணி அதை வந்து தொடர்ந்து விளக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ வந்து அவங்களுக்கு பல்லு வலியே கிடையாது. இந்த டிஐஒய் டூத் பவுடருக்கு என்ன தேவைன்றத பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு வேப்ப இலை எடுத்துக்கோங்க. எல்லா லீவ்ஸையும் நல்லா வாஷ் பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்துக்கோங்க. என்கிட்ட புதினா கம்மியாக தான் இருக்குது, அதனால் இருந்ததை நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு கைப்பிடி அளவு வெட்டுக்காய் தலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இலை எடுத்துக்கோங்க. அது எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு துளசி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொய்யா இலை எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு மா இலை எடுத்துக்கோங்க. மா இலை ரொம்ப குளிர்ந்தாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப முத்தின இலையாகவும் இருக்கக்கூடாது, நடுத்தரமாக எடுத்துக்கோங்க. வெட்டுக்காய் தலைனா இந்த இலை தான் வெட்டுக்காய் தலைன்னு சொல்லுவாங்க. ஏதாவது அடிபட்டுருச்சு இல்லை ஏதாவது எங்கேயாவது காயமாயிடுச்சு அப்படின்னா இந்த இலையை வந்து கசக்கி அதோட சாரை புளிஞ்சு விட்டால் காயம் உடனே சரியாயிடும் அப்படின்றது மாதிரி சொல்லுவாங்க. இந்த இலை தான் பாருங்கள், அதில் ஒரு சின்ன பூ மாதிரி இருக்கும், அதை இப்படி கட் பண்ணால் கட்டாகும். இந்த லீஃப் தான் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், காடு காட்டில் ரோட்டு ஓரம்லாம் கிடக்கும். இதுதான் வெட்டுக்காய் தலை. எல்லா இலையையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய விட்டுருங்க. 2 வாரம் காய விட்டுருங்க. வீட்டுக்குள்ளே நிழலில் வச்சு காய விடுங்க. அந்த இலையை எடுத்து நம்ம மடக்கணும் அப்படின்னா அது வந்து நொறுங்கி வர மாதிரி காயணும். மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு பவுடராக வர மாதிரி காயணும். நிழலில் காய வைங்க, வெயிலில் காய வைக்கக்கூடாது, அதோட பவர் போயிடும். தூசி எதுவும் படாமல் முடி எதுவும் அதில் பறந்து விழுகாத இடத்துல வச்சு நல்லா காய வச்சுருங்க. காய வச்சு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். எல்லா லீவ்ஸும் நல்லா காஞ்சி வந்துடுச்சு. ஒரு இலையை எடுத்து நீங்கள் உடைச்சிங்க அப்படின்னா அது உடைஞ்சி வரணும். 2 வாரத்துக்கு மேலே நீங்கள் காய விட்டிங்கன்னா நல்லாவே அரைப்பட்டுரும். நல்லா வந்து எல்லா லீவ்ஸையும் அரைச்சி எடுத்துக்கலாம். பவுடராக வர அளவுக்கு காய விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த லீவ்ஸ் கூட என்ன சேர்க்கணுன்னா கொஞ்சமாக பட்டை எடுத்துக்கோங்க. நான் இந்தளவு எடுத்துக்கிட்டேன். கிராம்பு வந்து ஒரு 20-25 கிராம் எடுத்துக்கோங்க. எந்த அளவு கிராம்பு எடுக்கிறீங்களோ அதே அளவு பட்டையும் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் கறிக்கட்டை எடுத்துக்கோங்க. அடுப்பு எரிய விடும்போது கறிக்கட்டை வரும்ல, அதில் ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக போட வேண்டாம். ஏலக்காய் 4 அல்லது 5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. நல்லா அதையும் சேர்த்து அரைச்சிக்கணும். என்கிட்ட ஏலக்காய் பவுடராக இருக்குது, அதனால் நான் பவுடரே எடுத்துக்கிட்டேன். கடுக்காய் பொடி எடுத்துக்கோங்க. கடுக்காய் பொடி தான் ரொம்ப முக்கியமாக அதில் சேர்க்கணும். அதில் வந்து துவர்ப்பு இருக்கும், அதனால் கடுக்காய் பொடி வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்க்கணும். பெரிய ஸ்பூனால் 3 ஸ்பூன் சேர்க்கணும். இது வந்து ஒரு சீட் மாதிரி இருக்கும், அதில் உள்ள ஒரு சீட் இருக்கும், அதை எடுத்துகிட்டு மேலே இருக்க தோலை மட்டும்தான் அரைச்சி எடுத்துக்கணும். அப்படி அது கிடைக்கலனா இந்த மாதிரி பொடி விற்கும், இது மாதிரி பொடியே நீங்கள் வாங்கி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கல் உப்பு போடணும். கண்டிப்பாக தூள் உப்பு போடக்கூடாது, கல் உப்பு தான் போடணும். 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா லீவ்ஸையும் அரைச்சி எடுத்துடலாம். நல்ல பவுடராக வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறக்குறப்பாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ப்ரஷ் பண்ணும்போது அது நல்லா தான் இருக்கும். ஆனால் நார் மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம பல்லுலெல்லாம் மாட்டிக்கும். அந்தளவுக்கு இல்லாமல் ஓரளவு நைஸாகவே அரைச்சிக்கோங்க. எல்லா லீவ்ஸையும் நான் அரைச்சி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு லீவ்ஸ் மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த பட்டை கிராம்பு கல்லுப்பு இதெல்லாம் தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கிராம்பு அந்த கறிக்கட்டை பட்டை இதெல்லாம் நான் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். கல்லுப்பு எல்லாமே இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கடுக்காய் பொடியை போட்டுக்கலாம். கடுக்காய் காயாகவே இருந்துச்சு அப்படின்னா இது கூடயே போட்டு நம்ம அரைக்கணும்.
அது வந்து எனக்கு காய் கிடைக்கல, பொடி தான் கிடச்சிது. அதனால் நான் இதை அரைச்சிக்கிட்டு இந்த பொடியை வந்து கலந்துக்கிறேன். 3 ஸ்பூன் கடுக்காய் பொடி எடுத்துக்கணும். இது கூட நெல்லிக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். நெல்லிக்காயும் நல்லா நிழல்லே காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். எனக்கு வந்து நெல்லிக்காய் கிடைக்கல, அதனால் வந்து நான் நெல்லிக்காய் சேர்க்கலை. உங்களுக்கு நெல்லிக்காய் கிடைச்சிதுன்னா நீங்கள் நெல்லிக்காயும் பெரிய நெல்லிக்காய் அதையும் வந்து 1 முழு நெல்லிக்காய் சேர்த்துக்கோங்க. 1 அல்லது 2 கூட சேர்க்கலாம். கட் பண்ணி நிழல்ல காய வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதையும் பவுடர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைச்சாச்சு. ஒரு பவுலில் மாற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த லீவ்ஸோட பவுடரையும் இந்த பட்டை கிராம்போட பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு கிளாஸ் ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எல்லா பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவு தான் எனக்கு கிடச்சிருக்கு. இதை வந்து 4 பேர் 3 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய அரைச்சி ரொம்ப மந்த் வச்சுக்கக்கூடாது. கொஞ்சமாக அரைச்சி 2-3 மாதத்துலேயே காலி பண்ணிடுங்க. நான் ரொம்ப மந்த் வச்சுருந்தா அதோட பவர் போயிடும். இந்த சைஸ் ஜாம் பாட்டில் இருக்கும்ல, இந்த பாட்டிலில் தான் நான் போட்டு வச்சுருக்கேன். இதில் 1 இது எனக்கு கிடச்சிருக்கு. இந்த டூத் பவுடர் நீங்களும் உங்கள் வீட்டிலையே கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டூத் பவுடர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குற எல்லா வியூவர்ஸும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.